பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை. நாடகங்கள், சொற்பொழிவுகள் என பல வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களை தாங்கி நிற்கும் சென்னை விக்டோரியா ஹால் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட இருக்கிறது. சென்னை நகரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் விக்டோரியா ஹாலின் சிறப்புகளை பார்க்கலாம். திரையரங்குகளில் மாலை நேர காட்சிகள் வருவதற்கு விக்டோரியா ஹால் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் சென்னை நகரில் ஒரு டவுன் ஹால் அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்ட அடிப்படையில் இந்த இடத்தில் விக்டோரியா ஹால் 1890 பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த விக்டோரியா ஹாலில் அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் தமிழ், தெலுங்கு, ஆங்கில நாடகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு ஏராளமான நாடகங்கள் திரையிடப்பட்டிருக்கிறது. பல பொதுக்கூட்டங்கள் இந்த இடத்தில் நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுதே திட்டமிட்டு இந்த விக்டோரியா ஹால் வருவதற்கு திருவாங்கூர் மகாராஜா, மைசூர் மகாராஜா, புதுக்கோட்டை அரசர் என பலர் நிதியுதவி அளித்து 16,425 ரூபாய் மதிப்பீட்டில் விக்டோரியா ஹால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 133 ஆண்டுகள் கடந்தும் சென்னை நகரின் ஒரு அடையாளமாக விக்டோரியா ஹால் இருக்கிறது. ஆயிரத்தி 1888 விக்டோரியா ஹாலின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளில் 1890 பயன்பாட்டிற்கு வந்தது. ஆங்கில கட்டட வடிவமைப்பாளர் ராபர்ட் ஃபெலோயிஸ் சிசோலம் மற்றும் நம்பெருமாள் செட்டி என்ற பொறியாளர் தலைமையில் இந்தோ சராசனிக் கட்டடக்கலையில் விக்டோரியா ஹால் கட்டப்பட்டது. வங்கக்கடலோரம் வீசும் காற்றில் தமிழ், தெலுங்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பில் பல்வேறு நாடகங்கள் இங்கு அரங்கேற்றப்பட்டன. கீழ்தளத்தில் அருங்காட்சியகம், நூலகம், முதல் தளத்தில் நாடக அரங்கு என வடிவமைக்கப்பட்ட விக்டோரியா ஹாலில் 1897 முதன்முதலாக மௌன திரைப்படம் திரையிடப்பட்டது. மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், பாரதியார், சர்தார் வல்லபாய் பட்டேல், கோபாலகிருஷ்ண கோகலே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உரையாற்றிய பெருமையையும் பெற்றுள்ளது விக்டோரியா ஹால். 1916 நவம்பர் 20 திராவிட இயக்கங்களின் முன்னோட்டமாக கருதப்படும் நீதி கட்சி இதே அரங்கில் இருந்தே தொடக்கப்பட்டது. திரையரங்குகளில் மாலை நேர காட்சிகள் வருவதற்கு விக்டோரியா ஹாலின் பங்களிப்பு மிக முக்கியமானது என தெரிவிக்கின்றனர் திரைப்பட ஆய்வாளர்கள். 1895 லூமியர் பிரதர்ஸ் சினிமா கண்டுபிடித்ததற்கு பிறகு அது முதல்ல பாம்பேயில திரையிடப்படுது. அடுத்து வந்து சென்னையில் சாமிக்கண்ணு வின்சன் வந்து இந்த விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் திரையிட்டாரு. அதை தாண்டி சுகுண விலாச சபா நாடகங்கள் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சென்னையோட கலை மையமாக அந்த விக்டோரியா பப்ளிக் ஹால் இருக்குது. ஆந்திரா, மைசூர் என தென்னிந்திய நகரங்கள் வரை பெருமை பெற்ற விக்டோரியா ஹால் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது. அதற்கான முயற்சியாக சென்னை மாநகராட்சி சார்பில் 32,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதன் தொன்மை மாறாமல் பணிகள் நடந்து வருவதாக மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் ஒன்றாக விக்டோரியா ஹால் இன்றளவும் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த இடத்தை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் 2025 பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ராஜ்குமார். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 80% வரை.